Welcome to Abhi's Classroom. In this video, we will see NMMS Practice Questions. In this worksheet, we will prepare for the RN. Mohan sir, Sashikala Mohan, we will prepare for the RN. We will see the explanation video. So, we will see the question and answer. We will see the questions and explain the videos. We will see the video. Subscribe to our channel. இப்போ இதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா சமூக அறிவியலில் நீரியல் சுழற்சி. ஃபஸ்ட் கொஸ்டின், பனிப்பாறைகளில் இருந்து நேரடியாக நீர் ஆவியாவது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. பதங்க மாதல். அடுத்த செகண்ட் ஒன், கீழ்கண்டவற்றில் எவை பொலிவின் உருவங்கள் ஆகும்? மலை, ஆலங்கட்டி மலை, பனி. ஃபோர்த் ஒன், இவை அனைத்தும். கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னு இவை அனைத்தும். ஏன்னா இது எல்லாமே வந்து சேம் தானே, பொலிவின் உருவகங்கள் தான். அடுத்து, நீர் உட்கசிந்து வெளியேறும் விதத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் என்னென்ன? ரீசன்ஸ் வந்து நீர் உட்கசிந்து வெளியேறதை தான் டிசைட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. வெப்பநிலை, காற்று, ஈரப்பதம், இவை அனைத்தும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சரு. 84, காற்றடிகள் அடர் மூடுபனி எந்த வகையான போக்குவரத்துக்கு உகந்தது? அதன் உயரம் என்ன? ஃபஸ்ட்டு ரயில் போக்குவரத்து, செகண்ட் விமான போக்குவரத்து, தேர்ட் விமான போக்குவரத்து, ஃபோர்த்து ரயில் போக்குவரத்து. இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன். விமான போக்குவரத்தில் ரெண்டு இருக்கு. நீ அவசரப்பட்டு தப்பான ஆன்சர் மார்க் பண்ணிடக்கூடாது, ஏன்னா அது உயரம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து என்ன? விமான போக்குவரத்து 15 கிலோமீட்டர். ஸோ இது ரீசன் என்னன்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், லேர்ன் பண்ண. அதுதான் 85th, மேகங்களில் காணப்படும் நீர்த்துளிகள் அளவானது டேஸ் மைக்ரான் முதல் டேஸ் மைக்ரான் வரை கொண்டது. 2 முதல் 100, இதுதான் சரியான ஆன்சரு. ஓகேங்களா, தேர்ட் ஆப்ஷனு. அடுத்த 86th, நீர்த்துளிகளும் 5 மில்லிமீட்டர் விட்டத்திற்கு மேல் உள்ள பனித்துளிகளுக்கும் கலந்து காணப்படும் பொலிவிற்கு டேஷ் என்று பெயர். செகண்ட் ஆப்ஷன் கல்மலை. அடுத்த 87, புவியின் மேல் பரப்பில் உள்ள மண்ணின் அடுக்கிற்குள் நீர் புகுவதற்கு டேஸ் என்று பெயர். நீர் ஊடுருவல். 88th, நீரானது தாவரங்களின் நிலைகளிலிருந்து நீராவியாக மாறுவதற்கு டேஸ் என்று பெயர். நீர் உட்கசிந்து வெளியிடுதல். அடுத்த பொருந்தாத இணையை கண்டறிக. மலை விழிவின் கன அளவு, ஏக்கர் அடி, கன அடி. நீர் வழிந்தோடல், கன அடி, வினாடி. மலைப்பொழிவு, அங்குலம், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர். ஆவியாதல், கன அடி, வினாடி. ஸோ இதுதான் பொருந்தாதது. மிச்சமும் கரெக்டாக தானே இருக்குது. இப்போ நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இவ்வளோ கன அடி தண்ணி வந்து வினாடிக்கு வெளியேறுதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதை வந்து காமனாக யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம்ஸ். இந்த கன அடி தண்ணி வந்து வெளியில் இந்த டேம்லேருந்து வருது, வினாடிக்கு வந்து 1,000,000 கன அடி தண்ணி வருதுன்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது மிச்சம் ரெண்டுமே வந்து கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். பொருந்தாதது வந்து 4th. 90, சரியான கூற்றை தேர்வு செய்யவும். ஸோ 4 டேர்ம் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து எது சரியானதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து செகண்ட் ஒன் தான், சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக், அவ்வளோதான். ஃபஸ்ட் ஒன், நீராவி நீராக மாறும் செயலாக்கம். நீராவியாதல் என்பது, நீராவியாதல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஒன் படிங்க, நீராவி நீராக மாறும் செயலாக்கம். நீர் நீராவியாக மாறும் செயலாக்கம். நீர் 100 டிகிரி வெப்பநிலையில் கொதிக்கிறது, ஆனால் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஆவியாக ஆரம்பிக்கிறது. ஆவியாதல் மேகங்கள் உருவாக காரணமாக அமைவதில்லை. இது ரெண்டில் எது கரெக்டு? ஸோ இந்த 4 பாருங்களேன், செகண்ட் ஒன் வந்து கரெக்டாக, தேர்ட் ஒனும் கரெக்டு. அப்போ சரியான கூற்று வந்து என்ன? தேர்ட் ஆப்ஷன் 2, 1, 3 சரி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து என்ன பார்க்க போகிறோம்? டெல்லி சுல்தானி, இந்த டாபிக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், பொருந்தாததை தேர்ந்தெடுன்னு கேட்குறாங்க. குத்புதீன் ஐபக், பால்பன், இல்துமிஷ், கிஷிர்கான். சரி, கரெக்டான ஆப்ஷன் வந்து கிஷிர்கான் தான், இவர் தான் பொருந்தாதவர். ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படிங்கிறது, ஏன் இவர் பொருந்தாதவர் அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட இந்த லெசன் எடுத்து படிங்க, டெல்லி சுல்தானி அந்த லெசன் எடுத்து படிங்க. இந்த 3 பேருமே வரும், இவர் பேர் எங்கேயும் வருதான்னு பாருங்கள். ஸோ என்ன ரீசனால் இவர் பொருந்தாதது இருக்கார் அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன டாஸ்க்கு தான், நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது அவ்வளோதான். மாம்லூக் மரபை நிறுவியவர் யார்? குத்புதீன் ஐபக். சாகல்கனி என்பதன் பொருள் 40 ஆகும். சுல்தானியர்களின் முதல் பெண் அரசி ரஷ்யா ஆவார். தைமூர் படையெடுப்பு நிகழ்ந்த ஆண்டு 1398. ஸோ இந்த இயர்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க 1498 கேட்பாங்க. ஸோ இந்த இயர் மட்டும் கொஞ்சம் எழுதி பார்த்துருங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பொறுத்துக, துக்ரில் கான், இவர் வந்து வங்காள ஆளுநர். அலாவுதீன், அலாவுதீன் யார்? காராவின் ஆளுநர். பகலூர் லோடி, சிகிந்தர் ஆளுநர். ரஷ்யா, ஜலாலுதீன் யாக்குத்.
ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக பொறுத்துக்கலை. மேட்ச் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள், ஏன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி ஒரே ஆப்ஷன் வந்து எல்லாத்துலேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டாக நாலு ஆப்ஷனும் மேட்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜலாவுதீன் யாக்குத் ஓர் எத்தியோப்பிய அடிமை, அலாவுதீன் கில்ஜியின் தலைமை தளபதி மாலிக் கபூர், இந்தோ சாராசனிக் கலை வடிவத்தின் கட்டட வடிவம் பாரசீக பாணியில் இருக்கும். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங், கடைசியாக அடிமை வம்சம் பால்பன், கில்ஜி வம்சம் அலாவுதீன், துக்ளக் வம்சம் ஃபிரோஷா, லோடி வம்சம் இப்ராஹிம் லோடி வருவார் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக. வேறு டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.